அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியை எந்த மகாதசை பெற்று தரும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதாவது மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும், எந்த திசையில் கிடைக்கும்னு கூட இதை எடுத்துக்கலாம். நிறைய பேருடைய சந்தேகங்கள் மகிழ்ச்சியை மையமாகத்தான் இருக்கு. வாழ்க்கையில நிம்மதியா ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருடமாவது பிரச்சனைகளேது இல்லாம வாழ்க்கை ஒரு நல்ல நிலையில போகுமா அப்படின்ற கேள்விய அதிகமா பார்க்க முடியுது அப்பாயின்மெண்ட்ல. குறிப்பாக கோடிகளில் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், ஒரு சாதாரணமாக ஒரு 20-30,000 மாத வருமானம் வாங்குவோராக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த கேள்வி மையமா இருக்கு. ஸோ இது ஏன் மையமா வர்றதுனாலதான் இதற்கான ஒரு தெளிவுபடுத்தும் வீடியோ. ஒரு மனிதனுடைய மன நிம்மதி அல்லது மகிழ்ச்சி எங்கு தீர்மானிக்கப்படுகிறது என்றால் 5ஆம் இடத்துல தான் தீர்மானிக்கப்படுகிறது. லக்னம் எப்படி ஒரு ஜாதகருக்கு முக்கியமோ, அதுபோல வாழ்க்கையில் மனம் மகிழ்ச்சியோடு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பது இந்த 5ஆம் இடம் தான். அப்ப ஒரு ஜாதகத்துல எந்த திசை மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்திடக்கூடும்னா, 5ஆம் இடத்தை வலுப்படுத்தி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட திசைகளால மட்டும்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும். அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோடிகள்ல பிசினஸ் ரெவன்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த ரெவன்யூ கோடிகள்ல வந்தா கூட ஜாதகருக்கு நிம்மதியே இருக்காது, ஜாதகருக்கு ஒரு மன மகிழ்ச்சியே இருக்காது, அடுத்தடுத்து ஒரு ப்ரெஷர்டு ஒரு வாழ்க்கையில போவார். அதுபோல ஒரு சிலரும் வேலைக்கு கூட போகாம இருக்கும் பொழுது கூட மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே கோடீஸ்வர வர்க்கங்கள்ல எடுத்துக்கிட்டாலும் பிசினஸ் பண்ற ஒரு பார்ட் ஆஃப் பிசினஸ் பீப்புள் வந்து மகிழ்ச்சியா தன் நிறுவனத்தை வழிநடத்தி செல்வார். ஒருவருக்கு பரபரப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் நடக்கும் திசைநாதன் தான் ரொம்ப காரணம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பயணப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த கட்டத்திலிருந்து அடுத்த கட்டம், அடுத்த திசை யோகம் செய்யுமா, அடுத்த திசை நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து செல்லுமா, மன நிம்மதியை கொடுத்து செல்லுமானா, அந்த கேள்விக்கான பதில் தான் நாம சொல்ல போகின்ற இந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டு உங்கள் திசை நடக்குமாயின் ஸ்தானபலத்தை பெற்று, நான் சொல்லக்கூடிய கிரகம் ஸ்தானபலத்தை பெற்று அதோடு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு தசை நடத்துதுன்னா நீங்க கவலையே வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற அத்தியாயம் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, வரப்போகின்ற அத்தியாயம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க போகிறது. அது நீங்கள் கோடிகளிலே தொழில் செய்பவராக இருந்தாலும், ஆயிரங்களில் வருமானம் பெற்று ஊதியம் வேலை செய்பவராக இருந்தாலும் இது பொருத்தமாக அமைந்துவிடும். அந்த வகையில மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது சிம்மமனை அதிபதி சூரியன் தான். சூரியன் ஸ்தானபலத்தை பெற்று, ஸ்தானபலம்னா முதல்ல நம்ம இது 12 லக்னத்திற்கு இது பொருந்தும். தசைநாதனோட நாம் சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, நீசபங்கம் பெற்றோ, அல்லது வர்க்கோத்தமம் பெற்றோ, அல்லது திக்பலம் பெற்றோ, அல்லது நட்பு நிலையிலாவது உங்கள் ஜாதகத்துல இந்த கிரகம் இருந்து, இந்த கிரகத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டு திசை நடத்தினாலும் உங்களுக்கு வெற்றி. குலபுண்ணிய ஸ்தானாதிபதி இப்படியே வச்சுக்கலாம். 5 கதிபதியோடு 5 கதிபதி ஸ்தான பலம் பெற்று 5 கதிபதியோடு தொடர்பு கொண்ட அத்தனை திசைகளுமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து விடும், மன நிம்மதியை கொடுக்கும். என்ன கிடைச்சாலும் அதில் திருப்தி பெற்று அடுத்தடுத்த காரியங்களுக்கு பயணப்படுவீர்கள். அதுக்கு உறுதியா 5ஆம் இடம் வலுக்கணும், லக்னம் வலுக்கணும். இந்த ரெண்டு நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அவயோக தசை வரும்பொழுது அடுத்த யோக தசையில நல்ல பலன் இருக்கும். அந்த வகையில மேஷ லக்னத்திற்கு சிம்மமும் சிம்மாதிபதியான சூரியன், சூரியன் வலுத்து சூரியனோடு கிரகங்கள் தொடர்பு கொண்டு தசாபுத்தி நடக்குதுன்னா கண்டிப்பா மன மகிழ்ச்சி உண்டு. இப்ப உதாரணத்திற்கு புதன் தசை அவயோக மேஷத்திற்கு, ஆனால் 5ஆம் இடத்துல புதன் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார், அங்கு புதனும் கூடி இருக்கிறார். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தயக்கமுமே வேண்டாம், எந்த தயக்கமும் வேண்டாம், கண்டிப்பா நல்ல பலன் உண்டு. புதன் தசையில நல்ல பலன் உண்டு, அதுல அவயோக புத்தி மட்டும்தான் கெடுதலை பண்ணுமே தவிர மற்றபடி யோகம் உண்டு. அப்ப சூரியன் வலுத்து சூரியனோடு கிரக தொடர்பு இருக்கும் பொழுது அந்த தசை யோகம், சூரியனோட எந்த கிரகம் தொடர்பு கொண்டு திசை நடத்தினாலும் மன மகிழ்ச்சி உண்டு, நிம்மதி உண்டு. ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 5ஆம் மனையாக கன்னி வருகிறது அதிபதி புதன். புதனோடு புதன் வலுத்து புதனோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டு திசை நடத்தினாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியான திசை, அந்த திசையில நீங்க நிம்மதியை பெற போகிறீர்கள். மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 5ஆம் மனையாக துலாம் மனை வருகிறது, அதிபதி சுக்கிரன் வரார். சுக்கிரன் வலுத்து சுக்கிரனோடு எந்த கிரக தொடர்பு கொண்டு தசையோ புத்தியோ நடந்தாலும் அது உங்களுக்கான மகிழ்ச்சியான காலகட்டம். நிறைய பேருக்கு கூட இது கூட உண்டு, ஒரு பெரிய தசையாச்சு 19 வருட சனி தசை அல்லது 20 வருட சுக்கிர தசை முழுவதுமாக அவயோகமானா நாம இந்த சொல்ற இந்த கிரக தொடர்புல இருந்தா போதும், அந்த புத்தி உங்களுக்கு நன்மை செய்யும், புத்தி உங்களை வாழ்க்கையில் வழி நடத்தும். அந்த வகையில மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் வலுத்து சுக்கிரனோடு தொடர்பு இருக்கக்கூடிய தசையெல்லாம் யோகம் பண்ணும். கரகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகம் மனையும் செவ்வாயும் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய அமைவுகள். செவ்வாய் வலுத்து செவ்வாயோடு இணைவு பெற்ற கிரகங்களுடைய தசை புத்தி காலகட்டம் மகிழ்ச்சியை தரும். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தனுஷு மனையும் அதிபதி குருபகானும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்.
அந்த குருவோடோ சிம்மமனையோடோ ஸ்தான வளத்த அதாவது குருவோடோ தனுசு மனையில ஸ்தான வளத்தை பெற்று குரு தொடர்பு அல்லது குருவோட பார்வை அமைவுகள் இருக்கிற தசைகள்லாம் மகிழ்ச்சியை கொடுத்துவிடும். கன்னி லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, ஐந்தாம் மனையாக மகரமனை வருகிறது, அதிபதி சனி பகவான் வரா, சனி பகவான் ஸ்தான வளத்தை பெற்று சனி பகவானோடு தொடர்பு கொண்ட தசா புத்திகள் நன்மை தருகிறது, யோகத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. துலாம் லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க, ஐந்தாம் மனையாக கும்பமனை வருகிறது, அதிபதி சனி பகவான் வரா, சனி பகவான் ஸ்தான பலத்தை பெற்று சனி பகவானோடு தொடர்பு கொண்ட தசா புத்தி காலகட்டங்கள் நன்மை செய்கிறது. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மீனமனை ஐந்தாம் மனையாக வருகிறது, அதிபதி குரு பகவான் வரார், மகிழ்ச்சியை சுட்டி காட்டார். குருவோடோ அல்லது குரு ஸ்தான பலத்தை பெற்று குருவோட தொடர்பு கொண்ட கிரக தசைகள்லாம் மன மகிழ்ச்சியை தருகிறது, அந்த தசை எல்லாம் யோக பலனை பெற்று தருகிறது. அதுபோல் நீங்கள் தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய மனையாக மேஷமும் அதிபதி செவ்வாயும் அமைகிறார். செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று செவ்வாயோட இணைவு பெற்ற கிரகங்களுடைய தசைகள்லாம் ஜாதகருக்கு யோகம் பண்ணுது. செவ்வாய் ஸ்தான பலம் சுக்கரன் தொடர்பு கொள்றார், சுக்கர தசையும் யோகம் செய்யும். மகர லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, ஐந்தாம் மனையாக ரிஷபமனை வருகிறது, அதிபதி சுக்கரன் வர்றார், சுக்கரன் ஸ்தான பலத்தை பெற்று சுக்கரனோடு தொடர்பு கொண்ட தசா புத்திகள் யோகத்தை செய்து விடுகிறது. கும்பத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் மனையாக மிதுனமும் அதிபதி புதனும் வரார், புதன் ஸ்தான பலத்தை பெற்று புதனோடு தொடர்பு கொண்ட தசா புத்திகள் ஜாதகத்திலே நன்மை செய்கிறது. மீன லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க, ஐந்தாம் மனையாக கடகமனை வருகிறது, அதிபதி சந்திரன் வரா, சந்திரன் ஸ்தான பலத்தை பெற்று சந்திரனோடு தொடர்பு கொண்ட தசா புத்திகளில் ஜாதகர் வெற்றி உண்டு. சோ நான் மேல சொன்ன இந்த கிரகத்தோட தொடர்ந்து கொண்டு அந்த ஐந்தாம் அதிபதி வலுத்து தசை நடக்குமாயின் அந்த தசையில நீங்க என்ன நிலையில இருந்தாலும் மனமகிழ்ச்சியோட இருப்பீங்க. மனமகிழ்ச்சி உங்களை மேம்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் ஒரு அதிர்ஷ்ட காலமாக அமைத்துக் கொடுக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.